வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் தான் இருக்கோம். சரிங்களா, வானத்தை பாருங்க, மழை வர மாதிரி இருக்கு. இந்த காணொலியில் உங்களை சந்திக்கிறது மூலமாக நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ வந்து நம்ம ஊரில் நவராத்திரி வருது இல்லை, 9 நாட்கள் வந்து இந்த கொலு பொம்மையெல்லாம் வச்சு வந்து நவராத்திரி கொண்டாடுவோம். அதே மாதிரி தாய்லாந்தில் சரியாக பார்த்தீங்கன்னா அந்த 9 நாளும் இங்கேயும் வந்து சுத்த சைவம் தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே சில பேர் வந்து சைவம் சாப்பிடுவாங்கள்ல, அதே மாதிரி இங்கே அந்த 9 நாள் வந்து தாய்லாந்து மக்கள் முழுவதும் சைவம் தான் சாப்பிடுவாங்க. பொதுவாக தாய்லாந்து பார்த்திங்கன்னா தடுக்கி விழுந்தாலே வந்து அசைவ உணவுகள் தான், பன்றி கறி, கோழிக்கறி, பீஃபு, இந்த மாதிரி நிறைய அசைவ உணவுகள் இருக்கும். ஆனால் இந்த நவராத்திரி இந்த 9 நாள் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவில்களில் மிக பிரபலியமாக வந்து இந்த விழா வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். சரிங்களா, 9 நாள் கொண்டாடப்படுகிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்திலே வந்து சிறப்பாக போடப்பட்டிருக்க கடைகள். இந்த 9 நாள் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பிரபலமாக நடக்கும் இந்த நவராத்திரி. இது இதில் என்ன ஒரு முக்கியமான விடயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் வந்து இப்போது மாயோனுக்கு வந்து கொலு பொம்மையெல்லாம் வச்சிருவா கொண்டாடுவாங்க. அப்பா மழை வந்துடுச்சுங்க. மாயோனுக்கு வந்து கொலு பொம்மையெல்லாம் வந்து வச்சு நம்ம கொண்டாடுவோம்ல. அதே மாதிரி தாய்லாந்துலேயும் பார்த்திங்கன்னா சில பேர், எல்லா மக்களும் சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படி இல்லைனா அதிகப்படியான மக்கள் அப்படி சொல்லலாம், அவங்க எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கிருட்ணன், அதாவது நம்மளுடைய மாயோன் கிருட்ணனோட அந்த பொம்மையெல்லாம் வச்சு நம்ம ஊரில் கொண்டாடுற மாதிரியே வந்து இங்கே ரொம்ப பிரபல்யமாக கொண்டாடுவாங்க. இங்கே பாருங்கள், மழை வந்ததுனால மக்கள் கடை வச்சுருக்க மக்கள்லாம் எடுத்து எல்லாத்தையும் சாமான்லாம் மூடுறாங்க. ஃபுல்லாக எல்லாமே இப்போ சைவம் தாங்க. நம்ம ஊரில் கூட இவ்வளோ விதவிதமான உணவு இருக்குமான்னு தெரியாது. இந்த 9 நாளும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் தடுக்கி விழுந்தாலே சைவம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லா இடங்களையும் பார்க்கலாம். சரிங்களா, வேறு மழை வந்துருச்சு, கொடையை பிடிச்சிட்டு போகிறேன். சரி, இது பார்த்திங்கன்னா பாப்கார்ன் சோளக்கரு விற்கிறாங்க. அம்மா ஆத்தாடி பஸ் வருது. போகலாம் ராய். பாருங்க, இது வந்து ஒரு சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிள். அப்படியே எல்லா கடைகளையும் காட்டுறவாங்க. இப்போ வந்து நடு மத்தியானம், அதனால உங்களுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்கு. இதே மாலை நேரம் சரியாக ஒரு 5 இல்லாத ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து அப்படியே இந்த இடத்துலலாம் நீங்கள் எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து கார்ன் ஃப்ரை, சோளக்கருதை வந்து அப்படியே உதித்து அதில் வந்து மாவோட போட்டு இது பண்ணி இதே கார்ன் ஃப்ரை மாதிரி பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து இந்த நவராத்திரிக்கு இந்த மாதிரி மஞ்சள் கலரில் கொடி கட்டியிருப்பாங்க, அதில் மஞ்சள் கலரில் போர்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மஞ்சள் கலரில் நீங்கள் எது பார்த்தாலும் ஓகே, சைவ கடைன்னு. நீங்கள் ஒரு சைவ பிரியர்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த டைமில் தாய்லாந்துக்கு சுற்றி பார்க்க வந்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சைவ உணவுகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வசதியாக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு தாய்லாந்தை. மற்ற நேரங்களில், மற்ற மாதங்களில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கணும், அப்படின்லாம் நீங்களே சமைச்சு எடுத்துகிட்டு போனாதான். ஏன்னா தாய்லாந்தில் அந்தளவுக்கு அசைவம் வந்து பரவி இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு சைவ பிரியர், இல்லைப்பா நான் எங்கே போனாலும் சைவம் தான் சாப்பிடுவேன், சுத்த சைவம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டைமில் வரணும். நவராத்திரி டைமில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன், 9 நாள் நீங்கள் சூப்பராக சுற்றி பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சைவ உணவுகள் இருக்கும். சைவ உணவுகள்லாம் பியூர் வெஜ்ஜு, ஒரு முட்டை கூட இருக்காது, பியூர் வெஜ்ஜு. நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம், நல்லா சாப்பிட்லாம். உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே சைவம். அந்த மாதிரி மஞ்சள் கொடி கட்டியிருக்காங்க பாருங்கள், இல்லை பாருங்கள், இந்த இடையில கூட மஞ்சள் கொடி இருக்குல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கொடி கட்டியிருப்பாங்க, அப்படின்னா சைவம்னு அர்த்தம். இது வந்து கோவிலை சுற்றி இந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க. ஸோ இதை தான் அவங்க கூட பயந்துருக்குன்னு நினச்சேன். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான், இந்த கரெக்டாக அந்த நவராத்திரி டைமில் மட்டும்தான். சரிங்களா, இங்கே பாருங்கள் சுட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆயா. இது வந்து பார்த்தீங்கன்னா கான் சோளக்கருதை வந்து மாவு மாதிரி. ஓகே ஆப் ஈஸி, ஓகே அணி ஆப். இது வந்து 20 பாத்துக்கு இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன், வாங்கி சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும்.
20 பாத்துக்கு வாங்கி நீங்க மாதிரி 20 20 பாத்துக்கு வாங்கினாலே போதும் நல்லா சாப்பிடலாம். மழை வந்ததுனால கவருக்கு வரலாம் போட்டு வந்து மூடி வைக்கிறாங்க. கையில் பாருங்கள் க்ளவுஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு ஹைஜீனிக்காக பண்ணால் நல்லாயிருக்கும். போட்டு மொட்டை கையில் தோசை மாவு இட்லி மாவு புரோட்டாவெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கையில் போட்டு அடிக்கிறாங்க. அது பார்க்க வந்து ஒரு மாதிரி இருக்குது. நம்மளுக்கு பழகிருக்கும். அதை வீடியோ போட்டோம்னா வெளிநாட்டவங்களாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் தாய்லாந்துலாம் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே இந்த மாதிரி கை உரை போட்டிருப்பாங்க. மாவு பிசைறது, பொருளை தொடுறது, ஏன்னா ஸ்கின் டச் பண்ணாலே இங்கே வந்து சாப்பிட மாட்டாங்க. ஓகே வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் இதுதான் இப்போ நம்ம வாங்கினது. இது காசெல்லாம் இருக்குது. சரியான மலை மக்களே, ஒரு கார்ன்ஃப்ளேக் வாங்க. அடுத்த கடைக்கு போகலாம். சாப்பாடு ஸ்நாக்ஸு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த டைமில் வந்தீங்கன்னா, நவராத்திரி டைமில். மலையாக வந்து கெடுத்து விடுச்சு எல்லாத்தையும். இதிலே வந்து பார்பிக்யூ பண்ணுவாங்க. பார்பிக்யூனா எதுலன்னு தெரியுமா? காளான் மஷ்ரூம். மஷ்ரூமில் பார்பிக்யூ பண்ணுவாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதுவும் ஒரு சைனீஸ் டெம்பிள் தான். அத்தாடி என்ன மலை ஆட்டி பொழக்குது. இது வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள். இந்த கோவிலை சுற்றி பாருங்கள், வெறும் அந்த கடையாக போட்டுருக்காங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் கோவிலுக்குள்ளே அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இதெல்லாம் சாப்பாடு கடைகள். முதல்ல பார்த்தது எல்லாம் ஸ்நாக்ஸு, இங்கே வந்து ஃபுல்லாக சாப்பாடு, சைவ சாப்பாடு கடைகள். பார்த்தீங்கன்னா கோழி மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி மீன் மாதிரியே வந்துருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே செஞ்சுருப்பாங்க. இது நம்ம பக்கத்தில் போய் காட்டும். பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம், செம்மையாக இருக்கும். இதை வந்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ஏதோ ஒரு கிழங்கு வகை. இது பாருங்கள் சோயாபீன்ஸை வந்து அப்படியே மீன் மாதிரியே செஞ்சுருப்பாங்க பாருங்கள். ஒரிஜினல் மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே இருக்குல்ல. இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் மாதிரி இருக்குது. என்ன வாங்குறதுன்னு தெரியல. எல்லாமே பார்த்திங்கன்னா கீரை வகைகள் மாதிரி இருக்குது. ஓகே வந்ததுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம். அனி தவளை ஹாப். அனி நீங்க தவளை ஹாப். ஓகே ரெண்டு பார்த்தீங்கன்னா 30 பார்த்தேன், அதனால் வாங்கியிருக்கேன். ஆம்லெட்டு ஆஃப் ஆயில் போடுவாங்களா, அதே மாதிரி காய்கறிகள் செஞ்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த 9 நாள் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா காய்கறி கடையை நீங்கள் வலை போட்டுத்தேனாலும் கிடைக்காது. வெஜிடபிள் இதெல்லாம் நான்வெஜ் தான். கப்பா கப்பா மீ மை ஹாப். ரைஸ் இருக்கான்னு கேட்குறேன். ஓகே வந்ததுக்கு வாங்கியாச்சு. ஹாப் ஓகே 60 பார்த்தான். சாப்பாடு ஒன்று வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ரெண்டு இது. ஓகே ஓகே வாங்க. நம்ம திரும்ப வாகனத்துக்கு போகலாம். சட்டியான மழை வந்துருச்சு. ஓகே மக்களே, இப்போ நான் நிறையா வாங்கிட்டேன் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் போய் சாப்பிட்லாம். ஓகே யூடியூப் ஓகே. என்னமோ சொல்லுது, என்னன்னு தெரியலை. பாட்டி ஒன்றும் புரியலை. வாங்க அப்படியே நம்ம போயிடலாம் வந்த வழியிலே. செம்மையாக இருக்குது மலையில் வீடியோ எடுக்கிறது. எப்போ அந்த இது ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த தாய்லாந்தில் எப்போ மழை வரும்னே தெரியாது. திடீர்னு வரும், சட சடன அடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு நார்மல் ஆகிரும் கிளைமேட்டு. எப்போ மழை வரும்னு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது தாய்லாந்தில். அதனால தான் ஊரே பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும். இந்த மாதிரி மழை அடிக்கடி பெய்கிறதுனால நம்ம வாகனத்தை அங்கே கோயில்கிட்ட நிப்பாடி இருக்கோம்ல, இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஓகே வாங்க போகலாம்.
சுற்றி இந்த இடம் ஃபுல்லாகவே மூணு கோவில் இருக்குது பக்கத்து பக்கத்தில். அதனால் இந்த இடத்துல இந்த வெஜிடபிள் மார்க்கெட் போட்டிருக்காங்க, சைவ உணவு கடைகள். சரிங்களா, ஓகே வாங்க போகலாம். மக்கள் எல்லாம் மலையில் என்னடா பண்ணுறது தெரியாமல் கடையெல்லாம் இழுத்து மூடிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகே பாய், ஓகே மக்களே வாங்க போகலாம். கம் தி சாய், ஆ பாய். நம்ம இப்போ சாப்பாடு வாங்கிட்டோம், இப்போ வந்து காருக்கு போயிட்டுருக்கோம். சரிங்களா, வாங்க போகலாம்.